முக்கியமாக கொடுக்க வேண்டியது இன்றைய காலத்திலே கொடுக்க மறப்பது நேரம். குடும்ப வாழ்க்கையில பெரும்பான்மையான மக்கள் நேரம் கொடுக்கிறதே இல்லை. குறிப்பா இந்த வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை சொல்றேன். இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, மனைவியை பிரிஞ்சு எத்தனை வருஷம் இருந்தேன்னு சொன்னா அவார்டு கொடுத்தல அவருக்கு. 4 வருஷம் ஆச்சு ஊருக்கு போய், 5 வருஷம் ஆச்சு ஊருக்கு போய், 3 பிள்ளை இருக்குது, அதை பார்த்துட்டு மனைவி உட்கார்ந்துருக்காங்கிறாங்க. இதுவெல்லாம் ஹலாலான வாழ்க்கையா? இதுவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்பக்கூடிய வாழ்க்கையா? ஒரு இயற்கையான ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு இயற்கையாக என்ன தேவை இருக்கிறது என்று தெரியாது? அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலாலாக வாழ்வதற்கு வழி கொடுத்தும் செல்வம் என்ற ஒரே காரணத்திற்காக இப்படி ஹலாலாக வாழாமல் பலர் ஹராமிலே தங்களுடைய இச்சைகளை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்கைப்ல உட்கார்ந்து பேசுறாங்க, சமூகத்தில் சொல்லப்பட வேண்டும் இதெல்லாம். ஒரு வாட்ஸ்அப்லயோ ஸ்கைப்ல உட்கார்ந்து என்ன பேசுறாங்க? இரவுடைய நேரத்தில் நடக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் ஒரு போன் கால்ல உரையாடப்படுது. அந்த போன் கால் ரெக்கார்ட் செய்யப்படுது, உங்களுக்கு தெரியுமா? அது எங்க ஸ்டோர் செய்யப்படுது தெரியுமா? ஸ்கைப்ல நீங்க பாக்குறதெல்லாம், நீங்க கேட்கறதெல்லாம், உங்கள் மனைவியே நீங்க கேட்கக்கூடிய அந்த முறைகள் எல்லாம் எங்க ரெக்கார்டு செய்யப்படுது தெரியுமா? அதை யாரு வேணாலும் பார்க்கலாம், யாரு வேணாலும் கேட்கலாம். இந்த உலகத்தில் சர்வசாதாரணம். ஒரு ஆண் தவறான பழக்கத்திலே சர்வசாதாரணமாக குறிப்பா சொல்லணும், மாஸ்டர்பேஷன் பழக்கத்துக்கு பலர் அடிமைங்க. இன்னைக்கு வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய பல வாலிபர்கள் திருமணம் முடிச்சு மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து ஹலாலான முறையில் இச்சையை கழிக்க முடியாம இப்படி அல்லாவால் ஹராமாக்கப்பட்ட செயல்கள் எல்லாம் அவர்களுக்கு சர்வசாதாரணமாக மாறிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நேரம் மிக முக்கியமானது குடும்ப